மதுரை மாநகராட்சி 17வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு சுயேட்சை வேட்பாளராக அமுதா போட்டியிடுகிறார். தென்னை மரம் சின்னத்தில் போட்டியிடும் அவரை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைத்துறை மாநில பொதுச்செயலாளர் பிஜே காமராஜ் இறுதிக்கட்ட சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நான் 17வது வார்டில் இருக்கேன், 20 வருஷமாக இருக்கேன். சுமார் பல நல்ல கொரோனா காலத்தில் பல நல்ல திட்டங்கள் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் அந்த உள்ளாட்சி எலெக்ஷன் வர்றதுனால சுயேட்சையாக எங்கள் வார்டு சார்பாக நான் நிற்கிறேன். மக்களுக்கு பல நல்ல திட்டங்கள் செய்வோம் அப்படின்ற இதில் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் அந்த வாய்ப்பு கிடைச்சா இன்னும் நல்லா பண்ணுவேன். எல்லாரோட பிரச்சனை என் வீட்டு வாசல் பிரச்சனை தான், எல்லார் வீட்டு வாசல் பிரச்சனையுமா இருக்குது. என்னென்ன பண்ணது, குடிநீர், இது பாதாள சாக்கடை திட்டத்தை சீக்கிரமாக நிறைவேற்றணும். இந்த மகளிருக்கு கணவரால் கைவிடப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஓய்வூதியம் வந்து மாத பென்ஷனு அந்த இதெல்லாம் வந்து நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும். அப்புறம் இந்த சோடியம் லைட்டு, இந்த மற்ற எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்டு பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அந்த எல்லா திட்டங்களும் தண்ணி, குடிநீர், தண்ணி தான் ஆலங்குளம் கம்மாயில் தண்ணி நிரந்தரமாக இருக்கணும். அதுதான் தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குது எங்கள் வார்டில். வெயில் காலம் வந்துட்டா அதையும் நான் வந்துட்டேன்னா நல்லபடியாக மக்கள் ஆதரவு கொடுக்கும்போது நான் வந்தால் நல்லபடியாக அதெல்லாம் எல்லாமே பண்ணுவேன். எல்லாருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, கட்சிக்கு அப்பாற்பட்டு சுயேட்சையாக வந்து நிற்கிறீங்க, அதுக்கே ஒரு பாராட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறமா இவ்வளோ தைரியமாக இருக்கிறதுக்கே உனக்கு ஒரு நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஆதரவை நம்ம கட்டாயமாக கொடுப்போம்மா, வாங்க நல்லபடியாக நம்ம பண்ணுவோம் இந்த வார்டை அப்படின்ற ஒத்துழைப்பு வந்து நல்லபடியாக பண்ணுறாங்க. நான் பார்த்த வரையிலும் எங்கள் வார்டில் 90 வெற்றி வந்தால் வெற்றி, எனக்கு வெற்றி வாய்ப்பை மக்கள் தேடி தருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. வந்துச்சுன்னா நல்லா பண்ணுவேன், ஜெயிச்சாலும் பண்ணுவேன், ஜெயிக்கலனாலும் பண்ணுவேன் நல்லபடியாக. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான்.